ரிஷபராசி. ரிஷபத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சனி தான் யோகக்காரர். ரிஷப லக்னம், ரிஷபராசி. இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுப்போம், ரிஷபத்துக்கு சனி யோகக்காரர். யோகக்காரன் போய் வக்ரம் அடைஞ்சால் நல்லது இல்லை தானே? கரெக்ட் தான். யோகக்காரர் நாங்கள் வக்ரம் அடையக்கூடாது. சனி வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதே சனி வந்து உங்களுக்கு கேந்திராதிபதி. 9க்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுறாரு, 10க்கும் வந்துடுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனுக்கு கேந்திர கோணத்தை அதிர்ஷ்டமாக கொடுக்குற ஒரே ராசி ரிஷபம் தான். இப்போ வக்ரம் அடைய போகிறார். இந்த வக்ர காலத்தில் என்ன வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 4.5 மாதம். ஸோ ஜூன் 29, இந்த பக்கம் நவம்பர் 15. இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும்? ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா, அப்படி ஆகிடும்? சரி, நல்லா புரிஞ்சுங்க. ரிஷபத்துக்கு சனி தொழிலை டிசைட் பண்ணுறவர், அதாவது உங்கள் உங்கள் கரியர் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன. ஏன்னா லார்ட் ஆஃப் 10, 9 வந்து உங்கள் லக்கு ஃபார்ச்சூன். இப்போ வக்ர காலத்தில் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற உங்களுடைய முயற்சி, இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. புதுசாக ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வக்ர காலம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், கொஞ்சம் பதட்டப்பட வைக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸஸாக ஏதாவது பண்ணிவிட்டு இது ஜாஸ்தி பண்ணிட்டோமோ, இதை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இதை தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோமோ, இது தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண வைக்கும், அவ்வளோதான். ஸோ வக்ர காலம் என்பது அப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் இருக்கே தவிர, அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இந்த வக்ரம் வந்து ஏதாவது நெகட்டிவ் இல்லை கெடுதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, சனியுடைய பார்வையெல்லாம் எடுத்து பாருங்கள். வக்ரம் அடையக்கூடிய இந்த பார்வை அப்படின்னு சொல்கிறோம், சனியுடைய பார்வை உங்களுக்கு வந்து ஒன்று மேஷத்தில் விடும். அவருடைய 3வது பார்வை கும்பத்தில் இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய 3வது பார்வை மேஷம், அவருடைய 7வது பார்வை சிம்மம், அவருடைய 10வது பார்வை விருச்சிகம். இதில் பார்த்தீங்கன்னா 2 செவ்வாயுடைய வீடு, 1 சூரியனுடைய வீடு, எல்லாமே ஆண் கிரகங்கள். சனி இப்போ இருக்கிறதும் ஒரு ஆண் வீடு தான். இதான் கேல்குலேஷன் சொல்லுது. அப்போ 3 அந்த பக்கம், 7 இந்த பக்கம், 10 இந்த இடத்துல சனியுடைய பார்வை விழுது. இந்த சனியுடைய பார்வை விழக்கூடிய இடம் ரிஷபத்துக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த வக்ர காலத்தில் விரயங்கள்லாம் கொண்டு வரும். அந்த விரயங்கள்லாம் திடீர்னு வந்து சரி செய்யக்கூடிய விரயம் சொல்லுவோம், ரிஷபத்துக்கு வந்து சரி செய்யக்கூடிய. இப்போ தொழிலில் நீங்கள் வந்து ஒரு வேலையில், ஒரு பிஸ்னஸில், ஒரு ப்ரொஃபஷனில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் முதலீடு பண்ணால் நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக பிளானில் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி விரயங்களை செய்வதற்கு இது சரியான காலம்.